எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோட புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த புது ஆண்டில் எல்லாருக்கும் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். எல்லா விதமான சந்தோஷத்தோட இந்த புது ஆண்டில் அடியெடுத்து வைக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேற்று பிக்பாஸ் டே 88 ரொம்பவே சூப்பர் கூலாக இருந்தது. சூப்பராக எல்லோரும் வந்து பேசிட்டு போனாங்க. அதில் ஹைலைட்டே நம்ம ஆரியோட ஃபேமிலி தான். கேபியோட அம்மா, அஜித்தோட அம்மா சொல்லவே தேவையில்ல, அவங்களும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவாக நடந்துட்டு இருக்கும் போது எண்டில் திருஷ்டி வச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இப்போ நாம் நியூ இயருங்கிறதுனால ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை பற்றி பேச வேணாம். நம்ம முதல்ல பாசிட்டிவ் வைப்ஸ்குள்ளரையே போவோம். எபிசோட் ஓப்பனிங்லேயே ஒரு சின்னதாக ஒரு வசந்தன்கோ டாஸ்கெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ வசந்தன்கோ ஆடுக்காக அதெல்லாம் வைக்கிறாங்க. அதில் ஒரு ரெண்டு டீமாக பிரித்து வின் பண்ணவங்களுக்கு ஒரு கேக்கு, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ், அதெல்லாமே ப்ரைஸாக தராங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமே கேபியோட அம்மா வராங்க. கண்ணத்தில் முத்தமிட்டால் சாங்கெல்லாம் போட்டுட்டு வராங்க. அந்த சாங் போடும்போதே கேபி துள்ளி குதிச்சுட்டு வெளியே ஓடி போயிறாங்க. அவங்க அம்மாவும் உள்ளே வரப்பவே அழுதுட்டு வராங்க. ரொம்பவே ஒரு மெச்சூர்டாக அவங்க அம்மா நடந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை நச்சு நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கேபிகிட்ட. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, உள்ள வர எல்லா ஃபேமிலியும் எப்படி ஆரிக்கிட்ட போய் நல்ல விதமாக பேசுகிறாங்களோ அதே மாதிரி ஷிவானியும் போய் நல்லா கவனிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஷிவானி அம்மா வந்து பேசினதுக்கப்புறம் ஷிவானி ரொம்பவே அப்செட்டாக தான் இருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியும் வந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். கேபி அம்மா வந்தோடனே போய் ஆரியை பார்த்து, நான் அவங்களை நெடுஞ்சாலை மூவியில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே கேபிக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அம்மா யூ டூ, நீங்களும்மா அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தனை ஹவுஸ்மேட்ஸும் செம்ம கன்ஃபியூஷனில் இருக்காங்க. என்னடா வர்றதெல்லாம் நம்ம குடும்பம், ஆனால் பாராட்டுறதெல்லாம் ஆரிய, என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு எல்லாம் ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். அடுத்து பொண்ணை மட்டும் தனியாக கூப்பிட்டு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. நீ குரூப் டாஸ்க்கை குரூப்பாக பண்ணுற அதெல்லாம் ஓகே தான், ஆனால் அங்கே கூட உன்னோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே கேபிக்கு தேவையான அட்வைஸ்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு பொட்டன்ஷியல் பிளேயரான கேபி சில டைம் குரூப்னு வந்தால் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி விட்டுறாங்கன்னு தான் சொல்லணும். நீ நல்லா விளாடுற, நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான், முதல்ல நீ அதை நம்பு, நீ உன்னை நீயே சில இடத்துல டவுட் பண்ணிக்கிற, அப்படிலாம் படாத அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறப்பவே கேபி சொல்கிறாங்க, இங்கே எல்லாருமே பிளைண்டாக இருக்காங்க, நான் பண்ணுறதே யாருக்குமே கண்ணில் தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் அதை சண்டை போட்டு எனக்கார அங்கீகாரத்தை வாங்குறதுக்கு நான் விரும்பலை, சண்டைலாம் வேணாம், நீங்கள் கொடுக்குறத கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேபி சொல்கிறாங்க. நீ நல்லா விளையாடுற, உனக்கு கொடுக்குறதுக்கு வேறு அட்வைஸே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காயிரு அப்படிங்கிற மாதிரி கேபி அம்மா அட்வைஸ் கொடுத்துறாங்க. ரொம்ப ஷார்ட் டைம் தான் அவங்க அம்மா வந்து இருந்தாங்கன்னு சொல்லணும். அழகாக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நல்ல அட்வைஸை கொடுத்து கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஸ்வீட், பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தபடியாக ஆஜித் வீட்டிலேருந்து வராங்க. ஆஜித்தோட அம்மாவும் அவங்க அக்காவும் வருவாங்க போல இருக்கு. ஆஜித்தோட அம்மா வந்தோடனே ஆரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, உங்கள் பையன் நடித்ததெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உங்கள் பையன் பாத்ரூம் கதவெல்லாம் போய் உடச்சி வச்சிருக்கானே அப்படின்னு எல்லாம் ஆரி கேட்குறாரு. நாங்கள் இதை தான் சொல்லி அனுப்பினோம், அவன் கோவம் வரும், கோவம் வந்தால் இப்படி தான் போய் ஷெல்ஃபெல்லாம் உடச்சி போட்டுருவான், அதெல்லாம் இங்கே பண்ணாதான்னு சொன்னோம், இருந்தாலும் அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அவன் இன்னும் பேசவே மாட்டேங்கிறான்னு அவங்க வீட்லேயே வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க அக்கா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறதுலே ரொம்ப யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆஜித் தானே, நீங்கள் அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் எடுத்து என்ன காரணம்னு சொல்லியிருந்துருக்கலாம் இல்லையா, சொல்லியிருந்தால் அவனுக்கு திருந்துக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆரி சொல்கிறாரு, நான் தான் இதை வந்த மொதல் வாரத்துலேருந்தே சொல்றேன், ஆனா என்ன வந்து அட்வைஸ்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரி சொல்றாரு. அதுதான் உண்மை, அவர் எவ்வளவு தூரம் சொல்ல முயற்சி பண்ணாரு, அவர் சொல்றப்பெல்லாம் அவர் அட்வைஸ் அட்வைஸ்னு சொல்லி ஒதுக்கினது மட்டும் இல்லாம பின்னாடியே போய் எல்லாம் அஜித் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாரு. அதோ அந்த கேங் கூட சேர்ந்துட்டு கொஞ்சமாவது அது என்ன அட்வைஸ் அப்படின்னு கேட்டிருந்தா திருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பாலாவும் ரம்யாவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை வந்து ஒரு பப்பட்டாக மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்களே ஒழிய அவரோட கேம் அவர் விளையாடவே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்புறம் பையனை தனியாக கூப்பிட்டுட்டு போய் நல்லா அட்வைஸும் கொடுக்குறாங்க, இங்கே ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது திரும்ப நம்ம மாற்ற முடியாது, உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை நல்லா யூஸ் பண்ணு அப்படியெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. இங்கே வந்து நீ க்ளோஸாக இருக்கிறது ரம்யா அவங்க கூட தானே இருக்கு, அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, உன்னை போய் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரில் நாமினேட் பண்ணுறாங்க, உன் கூடவே இருக்கிறப்ப அது சொன்னதான் என்ன, இப்படி சொல்லலைன்னா அப்புறம் என்ன அக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. ஸோ ஒரு சரியான கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஆஜித்துக்கே அது ஃபீல் ஆச்சு, கூடவே இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணுறாங்க, ஏன் காரணம்னு சொல்லியிருக்கலாம்ல முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி ஆஜித் முன்னாடியே கேட்டிருந்திருப்பாரு. ஆனால் அவங்க அக்கா கேட்குறப்போ ஆஜித் உட்காந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் வச்சு பார்க்கல, இங்கே வந்து ஒரு கோ கண்டஸ்டண்ட்டை தானே பார்க்குறாங்க, எப்படி எனக்கு போய் அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டிஃபெண்ட் பண்ணுறாரு. கண்டஸ்டன்ட்னா என்ன டிப்பு கொடுக்கக்கூடாதா என்ன, ஆரி அழகாக எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு, ஆனால் இப்போயும் அவரை எல்லாம் தவறாக பார்த்துட்ருக்குறாங்க. ஒருத்தர் என்னடானா சப்ரஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, இந்த பக்கம் பாலா பயங்கர வெஞ்சன்ஸை கொட்டிகிட்டு இருக்காரு, உங்களெல்லாம் என்ன தாண்டா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
ஆனா அஜித்தோட ஃபேமிலிக்கு ரம்யா மேல ஒரு சின்ன கோவங்கள் இருக்கும் தான் போல இருக்கு. ரம்யா தான் எப்பவுமே வர்றவங்க எல்லாத்துட்டையும் தன்னை பத்தி கேட்டுட்டு இருக்காங்களே. அஜித் அம்மா கிட்டையும் கேட்கிறப்போ அவங்க அக்கா என்ன சொல்லிடுறாங்கன்னா, இவங்க தான் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்காங்களே, அந்த சிரிப்புல ஒரு நக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. ரம்யாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிருச்சு. இருந்தாலும் திரும்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே கேட்கவும் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே மழுப்பிட்டாங்க. இல்லை அது நாங்கள் எல்லாம் ரசிப்போம், ஸோ ஒரு ரொம்ப கிளவரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் பாலாவை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஏதோ அவங்களோட தம்பி, அதாவது ஆஜித்தோட அம்மாவோட தம்பி வந்து பாலா மாதிரி இருப்பாராமா, ஸோ அதனால அவங்க குடும்பத்துக்கே பாலாவை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் ஆஜித்தை உட்கார வச்சு ஒரு பாட்டெல்லாம் பாட சொல்லி, ஸோ நான் திரும்ப திரும்ப அவங்க கொடுக்குற ஒரே அட்வைஸ் இது தான், நீ எப்போ வெளியே வரப்போறேன்னு தெரியாது, உனக்கு 2 நாள் தான் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால இந்த 2 நாளில் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. அப்புறம் ஆஜித் பின்னாடி பாலா கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் வீட்டில் சொன்னாங்க, அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் வேற சொல்லிட்டு போனாங்க, எனக்காக எடிட் எல்லாம் பண்ணுறாங்களாமா அப்படின்னு ஆஜித் சொல்கிறாரு. கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. என்ன நம்பி ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, நான் உள்ள வரேன்னு தெரிஞ்சு எனக்காக பார்ப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் நான் எவ்வளோ டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி ஆஜித் புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போ வருத்தப்பட்டு என்ன ரசா பிரயோஜனம், இதை முன்னாடி ஆரி சொல்கிற போது ஒரே ஒரே வாட்டி காது கொடுத்து கேட்டிருந்தேன்னா இன்னும் நீ ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு பாலா பின்னாடி போய் இப்படி புலம்பிட்டு தான் இருக்க முடியும். அப்புறம் கடைசியா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம ஆரியோட ஃபேமிலி வராங்க. கேபி அம்மா வரும்போதே கன்னத்தில் முத்தமிட்டால் சாங் போட்டிருந்திருப்பாங்க. அப்பவே ஆரிக்கு தன்னோட குடும்பம் வரவங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த பாட்டு போட்டோன்னே டக்குன்னு ஒரு செகண்ட் அவர் கேட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, தன்னோட பாப்பா தான் வரப்போறாங்களோ என்னவோ அப்படின்ட்டு. அந்த இடத்துல அவர் ஒரு ஏக்கமா தான் பார்த்திருந்தாரு. பாட்டு போட்டானே உனக்கு என்ன வேணும்னு சொல்ல அந்த சாங் போட்டானே ஹாரிக்கு புரிஞ்சிருச்சு தன்னோட வீட்டில இருந்து தான் வராங்கன்னு. ஆனால் அவர் அந்த இடத்துலையும் தன்னோட டாஸ்கை ரொம்பவே கடமை உணர்ச்சியோட செஞ்சிருக்காரு. எல்லாரும் அந்த டாஸ்க்லேருந்து வெளியே எழுந்திரிச்சு போய் அந்த பாப்பாவை ரிசீவ் பண்ண ஓடுறாங்க. ஆனால் இவர் அப்படியே உட்காந்துட்டுருக்காரு. உட்காந்த இடத்துல அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் அவர் அந்த டாஸ்கை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ எல்லாரும் போய் பாப்பாவை தூக்க ஓடி போயிட்டாங்க பாலாவை தவிர. மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. கேபி, சிவானி, ரம்யா எல்லாரும் ஒரு கொடையை தூக்கிட்டு போய் அந்த பாப்பாவை அழகா ரிசீவ் பண்ணிட்டு வந்தாங்க. செம்ம கியூட்னு சொல்லணும் பாப்பா. ரியோ பாப்பா கூட நல்லாவே ஜெல்லாயிட்டாருந்தான் சொல்லணும். தூக்கி வச்சுட்டே சுத்திட்டு இருந்தாரு பாப்பாவை. ஸோ அவருக்கு அவரோட திருத்தி பாப்பா ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கி வச்சுட்டு அதை நல்லா விளையாட்டு கட்டிட்டு இருந்தார். அந்த பாப்பாவும் நல்லா செட் ஆயிருச்சு ரியோ கூட. எல்லாருமே பாப்பா கிட்ட ரொம்பவே அழகா நடந்துட்டாங்க. நல்லா இருந்தது பாக்குறதுக்கே. அப்பா மாதிரியே பொண்ணு அப்படிங்கறத நிறைய இடத்துல அந்த பாப்பா நிரூபிச்சிட்டா. கீழே ஒரு குப்பை இருக்கும், அந்த குப்பையை எடுத்துட்டு இதை என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அப்படியே அப்பா மாதிரி ஒரு சின்ன குப்பை இருந்தா கூட பொண்ணுக்கு இப்பவே பொறுக்கலன்னு தான் சொல்லணும். ஒரு குட்டி பொண்ணு அது கூட இவ்வளவு அழகா செய்து 2 நாளைக்கு முன்னாடி பாலா கிளீன் பண்றதுக்கான பண்ண அலப்புறைகளை நீங்களே பார்த்துருப்பீங்களே. நல்லா துரு துருன்னு பயம் இல்லாம அப்படியே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்டோட வீடியோ சுத்தி சுத்தி வந்துச்சு. பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது. பிக் பாஸ் கிட்ட பேசின கான்வர்சேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பர். நல்லா இருக்கீங்களா பிக் பாஸ், சாப்பிட்டீங்களா பிக் பாஸ் அப்படியெல்லாம் கேக்குது. ரொம்ப அழகா இருந்தது. அழகா பிக் பாஸும் ரிப்ளை கொடுத்தாரு. அது ரொம்ப ஸ்வீட்னு தான் சொல்லணும். யாருக்குமே பிக் பாஸ் இப்படி எல்லாம் பேசினது கிடையாது. ஆனா இப்படி எல்லாம் கியூட்டா ஒரு பாப்பா வந்து பேசினா பிக் பாஸ்னால திரும்ப பேசாம இருக்க முடியுமா என்ன? அப்புறம் கன்ஃபெஷன் ரூம்ல அம்மா இருக்காங்க கூட்டிட்டு வர சொல்றதுக்காக பிக் பாஸ் கூப்பிட்டா என்ன அப்படின்னு கேக்குது. ஸோ அதே அப்பாவோட அதே கம்பீரம் இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படியே ஆரிய உரிச்சு வச்சிருக்கிறது தான் நம்ம ரியா பாப்பா. அடுத்து கன்ஃபெஷன் ரூமில் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தோடனே செம்ம சிரிப்பு அந்த பாப்பாவுக்கு. ஆரிக்கும் உச்சக்கட்ட சந்தோஷம். ஆரியோட ஒய்ஃபை பார்த்தோன்னே ரியோ அழகாக அந்த பாப்பாவை தூக்கிட்டு வா வா நீ வா அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு தூக்கிட்டு போனதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன சீனானு அது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ அவங்க 2 பேரும் பேசிட்டோம் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே குழந்தைய தூக்கி வெளியே கூட்டிகிட்டு போய் நல்லா விளையாட்டு காட்டிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து மனைவி ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க. ஸோ அழுகக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியலன்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நீங்கள் எப்படி விளையாடுறீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் நல்லா நேர்மையாக விளையாண்டுட்டுருக்கீங்க, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் விளையாடுறீங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வீட்டில் இருக்க மாதிரியே தான் இங்கேயும் இருக்கிறீங்க, ஸோ எந்த ஒரு ஃபேக்காகவும் இல்லை, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வர்றப்போ கப்போட தான் வரணும் அப்படின்னு ஸ்ருதி சொன்னாங்க அப்படின்னு யாரையோ சொல்கிறாங்க. கப்பு கொடுத்தா எடுத்துகிட்டு வரேன், இல்லைனா நான் வேணா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லைன்னா நான் வேணா டீ கப்பை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் சரியாக போச்சுன்னா ஒரிஜினல் கப்பே உங்கள் கைக்கு நாங்கள் கொண்டு வரதுக்கு ரெடி தான் அப்படின்னு சொல்லும் போல தான் இருக்குது. அப்புறம் ஆரியோட ஒய்ஃப் நதியா சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே உடஞ்சி போய் உட்காந்தப்போ நான் என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, நானும் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சுறாங்க. ஸோ நான் அதெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், என்கிட்ட யாரும் என் லைஃப்பில் இப்படி நடந்துட்டு கிடையாது, ரியல் லைஃப்லலாம் இப்படி நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு அழறாங்க. ஸோ ஆரி அந்த இடத்துல நல்லாவே கம்ஃபர்ட் பண்ணுறாரு அவங்கள.
ஸோ இங்கே வந்து எல்லாரும் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நான் யாருன்னு எனக்கே தெரியறதுக்கு இவங்க எல்லாம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லார் மேலேயும் எனக்கு பெரிய அன்பும் மதிப்பும் இருக்குது. உள்ளே இருக்கிறவங்களும் சரி, வெளியே போனவங்களும் சரி, எல்லார் மேலேயும் எனக்கு ரொம்ப பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சு தானே உள்ளே வந்தோம், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. மரியாதைங்கிறது நம்ம கேட்டு வாங்க முடியாது, நாம் சம்பாதிக்கணும். எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரி சொல்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற உடனே ஹவுஸ்மென்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஆரியோட ஒய்ஃப் வந்து சிவானிக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. நானும் உன்ன மாதிரி தான் ரொம்ப இன்ட்ரவெண்ட், யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் இங்கே வந்து ஒரு கேமுக்கு நம்ம வந்திருக்கோம், நம்ம கருத்து எங்கேயாவது எடுத்து வச்சா தான் நல்லாயிருக்கும். நீ மற்றபடி எல்லாம் நல்லா பண்ணுற, ரொம்ப ஜாலியாக இருக்குது, நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் தேவையான இடத்துல மட்டும் உன்னோட கருத்துக்கள் வை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. அடுத்து ரம்யா தன்னை பற்றி கேட்டோன்னே, ஸோ யுவர் டூ குட், எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேற என்ன ரம்யா கிட்டே சொல்ல முடியும், அவங்க கண்ணீர் விட்டதே ரம்யா பாலா எல்லாம் பண்ணதுக்காக தான். ஸோ அவங்கக்கிட்ட வேற என்ன தான் ஹாரி ஒய்ஃப் சொல்ல முடியும். அடுத்து பாலாவும் அங்கே இருக்காரு, பாலா கிட்டையும் நீங்கள் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நீங்க சூப்பரா விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நீ கை நீட்டி பேசுனா நான் வேற எதையாவது நீட்டி பேசுவேன்னு முன்னாடி பாலா சொன்னப்பதான் ஆரியோட ஒய்ஃப்க்கு அது ரொம்பவே ஹர்ட்டா இருந்தது. ஸோ வெளியே ஆரியோட ஃப்ரெண்டு ஒரு வாட்டி இதை சொல்லியிருந்திருப்பாரு ஒரு இன்டர்வியூவில். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கூட பாலா கிட்ட அவங்க ஸ்வீட்டா தான் நடந்துட்டாங்கன்னு சொல்லணும். அதை விட பாப்பா ரொம்பவே ஸ்வீட்டாக நடந்துக்குச்சு, எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துட்டு எல்லாரையும் அழகழகாக அவங்க பேர் வச்சு கூப்பிட்டுட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ டைம் ஓவரெல்லாம் அப்படி சொன்னோன்னே ரம்யா வந்து ஒரு சாக்லேட் எடுத்து வேகமாக வந்து ரியா பாப்பாட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஆரி தன்னோட குழந்தைய நல்லா வளர்த்துறாரு அப்படிங்கிறது இங்கே நல்லாவே தெரிஞ்சது. சாக்லேட் வந்து கொடுத்தேனே, தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ சொல்லு, நன்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தேங்க்யூ கூட இல்லை, நன்றி அப்படி சொல்லி சொல்கிறாரு. சாதம் அழகாக ரொம்ப நன்றி சொல்லுது. அதுக்கப்புறம் போய் எல்லாரையும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னா, ஃபோட்டோ எடு, ஃபோட்டோ எடு அப்படின்னு பிக் பாஸ் சொல்லுது. ஸோ பிக் பாஸ் எப்போயுமே பாப்பா வந்து பிக்கி பிக்கி பேபின்னு தான் கூப்பிடுவாளாம், அம்மா வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது பாப்பாவை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி டிகி பிகி பாஸ் அப்படிங்குது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ பாப்பா போனதுக்கப்புறம் ரியோ வந்து ஆரியெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவருக்கு அதை ஆரியோட ஃபீல் நல்லாவே புரிஞ்சிருக்கும் ரியோவுக்கு. ஸோ அவரும் ஒரு பொண்ணை பெற்றவர் இல்லையா, ஸோ அந்த ஒரு கனெக்ஷன். ரொம்ப நேரம் எந்த வார்த்தையுமே பேசாமல் அப்படியே ஆரியை கட்டி அணைச்சிட்ருக்காரு. ரியோ தன்னோட ரித்தி பாப்பாவை மிஸ் பண்ணுறத ரியா பாப்பா கிட்டே நல்லாவே தீத்துக்கிட்டே இருந்தா சொல்லணும். ஸோ அவ்வளோ ரசித்து அந்த பாப்பாவை தூக்கி வச்சுட்டே சுற்றிட்டு இருந்தாரு. ஸோ எல்லாருக்குமே ரியா பாப்பாவை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக நடந்துட்டாங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸும். ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபோட ஒரு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே அழகா. ஸோ பார்க்குற எல்லாருக்குமே அது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லா பாசிட்டிவ் வைப்ஸ்க்கும் ஒரு டிஸ்டி வைக்கிற மாதிரி தான் நம்ம பாலா வந்து நிற்கிறாரு. ஆஜித்துக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து டைட்டில் வின் பண்றதுக்கு எனக்கும் ஆரிக்கு தான் தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோமு ரியோலாம் வின் பண்ணக்கூடாது, மிக்சர் சாப்பிட்டுட்டு இங்க அவங்க வின் பண்ண பாக்குறாங்க, கடலை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க ரெண்டு பேர் வின் பண்ணா இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாதிரி இருக்கும். இது வரைக்கும் முன்னாடி சீசன்ல எல்லாம் கடலை சாப்பிட்டுட்டு வின் பண்ணாங்க அப்படின்னு போச்சுக்குன்னு ப்ரீ சீசன் வின்னர்ஸ் எல்லாம் கேவலப்படுத்தி விட்டுட்டாரு. தலகணத்தின் உச்சம்னு தான் சொல்லணும். ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் குள்ளர வந்துட்டு இப்படி ஒரு கேமரா முன்னாடி ப்ரீவியஸ் சீசன்ஸ் எல்லாம் கொச்சப்படுத்துறது ரொம்பவே தவறுன்னு தான் சொல்லணும். முகேனில் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி டைட்டிலையும் வின் பண்ணாரு, இப்படி மொட்டையாக கடலை சாப்பிட்டாரு அப்படின்னு என்ன பகையும் அந்த பாலாக்கு இப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. நாங்கள் வின் பண்ணால் ஒரே ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஜித்துக்கிட்ட இங்கே இந்த மாதிரி பேசுகிறாரு. அடுத்து மிட் நைட்டில் போய் சிவானியை தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஒருவேளை மிட் நைட்டில் பேசுனா கேமராவில் டெலிகாஸ்ட் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டாரோ என்னவோ. அனிதா வர உள்ளே இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நைட்டு நீ பேசு, யாருக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருச்சோ என்னவோ. பாலா போய் தனியாக நைட்டு அந்நேரத்துக்கு 2 மணிக்கு சிவானிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் வேற யார், நம்ம ஆரியை பற்றி தான். அவருக்கு நிறைய பொறுமை இருக்குது. ஒரு நாள் பூரா உட்காந்து அவருக்கு கதை கேட்பாரு, அந்தளவுக்கு அவருக்கு பொறுமை இருக்குது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிப்பார். எனக்கெல்லாம் அந்த பொறுமை கிடையாது. இங்கே எல்லாரும் ரம்யா தான் நல்ல கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையாலுமே ஆரி தான் நல்ல கேம் விளையாடுறாரு. ஒன்று பாராட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் இடையில வந்து எதையாவது ஒன்று குத்தி விட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி பாலா சொல்லிட்டு இருக்காரு ஆரியை பற்றி. பாடே, என்னடா இவ்வளோ மனசுக்குள்ள வன்மமாக வச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நில திருந்தவே மாட்டல்ல, அவரு பின்னாடி பேசுகிறாரு பின்னாடி பேசுகிறாருன்னு நீ தான் முழு நேரமாக ஆரியை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லணும் போல இருக்குது. அவர் மட்டும் பிக்பாஸ் கப்பு ஜெயிச்சாருன்னா நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பாலா. ஆஜித்துக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நானும் ஆரியை வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாரு. இங்கிட்ட வந்து சிவானிக்கிட்ட ஆரி வின் பண்ணால் நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஸோ அல்டிமேட்டாக இவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் மட்டும்தான் டைட்டில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரோ என்னவோ. ஆனால் ஒன்று பாலா, ஆரி ஜெயிச்சா நீ மட்டும்தான் ஃபீல் பண்ணுவேன், ஆனால் நீ ஜெயிச்சா இந்த உலகமே ஃபீல் பண்ண போகுது.
முன்னாடி சீசன் வின்னர்ஸ் எல்லாம் கடலை சாப்பிட்டு வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்ற பாலா இந்த சீசன்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இது வரைக்கும் ஒரு கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணது கிடையாது, ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணது கிடையாது. இப்ப பாருங்க, அந்த ஃப்ரீஸ் டாஸ்கை கூட ஒரு நாள் கூட உருப்படியா ஃபாலோ பண்ணல. பத்தாததுக்கு கேம் ரூல்ஸ்னு ஒன்று சொன்னாங்கன்னா இவர் தனக்கான ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாரு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் தெரியல மற்றவங்கள சொல்ல. அதுவும் ப்ரீவியஸ் சீசன் வின்னர்ஸை கமெண்ட் அடிக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறாரு, அதாவது ஆரியை பற்றி நெகட்டிவாக பீப்புள் மைண்டில் விதைக்க பார்க்குறாராமா. நான் இது கமல் சார்கிட்டே நான் சொல்லுவேன், அவர் நேர்மை நேர்மைன்னு சொல்கிறாரு. அந்த ரெட் பால் பிடிச்சும் போதே, அந்த ரெட் பால் பிடிச்சிட்டு அவர் மறைக்கிறப்பவே அவரோட நேர்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நேர்மையாக இருக்கிறவன் எதுக்கு அதை மறைக்கணும்? அதே மாதிரி கேப்டன்சி தோத்து போனோடனே நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க போச்சு உன் நேர்மை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆரிய பத்தி பேசிட்டு இருக்காரு. இவர் சமத்தியா குறும்படம் வாங்கின காண்டுல இப்படி கத்திக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஒன்னும்ல, எல்லாத்தையும் வந்து ஆரிய பாராட்டிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த காண்டுதான் தலைவருக்கு. எப்படியாவது அவர் பேரை வந்து நம்ம கெடுக்கணும், எப்படியாவது மக்கள் மனசுல அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு சொல்லி கெட்ட பேரை வாங்கி வச்சிடணும். ஸோ இதுதான் பாலாவோட அல்டிமேட் எய்ம். ஆரியோட ஃபேமிலி வந்திருக்கு, அவங்களோட பாப்பா வந்து இவ்வளவு கியூட்டா நடந்துட்டு போயிருக்காங்க, இப்ப இதெல்லாம் பேசணுமா? அதாவது அதான் அவர் நினைச்சுக்கிட்டாரு, நடுராத்திரியில பேசினா யாருக்கும் தெரிய போறதில்லை அப்படின்னு நினைச்சிட்டு கம்பு சுத்திட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஆரி மேல மெயினா இவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, ஆரி வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டையும் திருத்துறாங்கிற பேர்ல தப்பு தப்பா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஆரி போய் கேமரால எதையாவது பேசி ரெஜிஸ்டர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. ஸோ இப்ப பாலா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதான் எங்களுக்கு சுத்தமா புரியல. கூட யாரெல்லாம் இருக்காங்களோ, அதாவது மெயினா ஆஜித், ரம்யா, சிவானி இவங்க கிட்ட எல்லாம் ஆரிய பத்தி தான் பேசுறது, அதுவும் தப்பு தப்பா பேசி இவங்களுக்குள்ளாரியே சிரிச்சுக்கிறது. ரெண்டாவது, கேமரா முன்னாடி ஆரி அப்படி பண்றாரு, ஆரி இப்படி பண்றாரு அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றது. ஸோ இப்போ யார் மக்கள் மனசில் ஒன்று பதிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆரியா இல்லை நீங்களா? எல்லாரும் அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, நடு ராத்திரியில் இப்படி மனசுக்குள்ளார இவ்வளோ பேகேஜை வச்சுக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாரு சிவானி கிட்ட போய். ஸ்ட்ராங்காக இவருக்கு நல்ல பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் எல்லாருமே பாலாவை பொறுத்த வரைக்கும் கடலை சாப்பிட்றவங்க, அவரு மட்டும்தான் இருக்கிறதுலே டஃப்பான கண்டஸ்டன்ட்டு. ஒரு அழகான எபிசோடை கூட ஸ்பாயில் பண்ண முடியும்னா அது இவரால் மட்டும்தான் முடியும். ஸோ உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பேசுனதை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரியா பாப்பாவோட என்ட்ரியாக ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நம்ம தலைவர் பாலாவை பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் அமையும், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும், உங்களோட குடும்பத்தினர் எல்லாருக்கும், உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி.